ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி கம்ப்ரஸ் பண்ணணும், எப்படி டீகம்ப்ரஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா என்கிட்ட நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ 1234.txt அப்படின்னு ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. அப்புறம் டைரக்ட்ரி 2 அப்படிங்கிற ஒரு டைரக்ட்ரியில் ஃபைல் 4.txt இருக்குது. ஸோ நான் LS-LAH அப்படின்னு பண்ணேன்னா ஒரு ஒரு ஃபைலோடைய சைஸ் வந்து நம்மளுக்கு தெரியுது. 954 MB, 9.6 MB, 977 KB, 1001 bytes. ஸோ அதே மாதிரி டைரக்ட்ரி 2க்குள்ளேயும் ஒரு ஃபைல் இருக்குது, அது கூட ஒரு சைஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும் எதுக்கு கம்ப்ரெஷன் யூஸ் பண்ணுறோன்னா, ஃபைலோடைய ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக கம்ப்ரெஸ் பண்ணி மெமரி வந்து சேவ் பண்ணுறோம், இதுக்கு தான் கம்ப்ரெஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா அதை கம்ப்ரெஸ் பண்ணி ஒரே ஒரு ஆர்கைவாக வச்சு ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு மூவ் பண்ணலாம், அதாவது இன்டர்நெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ் ஆகிற ப்ரோக்ராம். ஸோ லினக்ஸில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜிசிப் கன்சிப் இருக்குது, பிசிப் இருக்குது, பன்சிப் இருக்குது, ஆர்கைவல் ப்ரோக்ராமில் டார், ஜிப், அன்சிப் இருக்குது. ஸோ ஜிசிப் வந்து என்ன பண்ணோம், ஸோ ஜிசிப் கமெண்ட் வந்து எப்போவுமே ஒரு இதோடைய டிஃபால்ட் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷன் தான். ஸோ ஜிசிப் வந்து ஒரு கமெண்ட், இந்த கமெண்ட்க்கு நீங்கள் ஒரு ஃபைல் பேர் கொடுத்தீங்கன்னா அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஜிசிப்போடைய யூசேஜ் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு gzip-help. ஸோ நான் எல்லா ஆப்ஷன்ஸும் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன், எல்லா கமெண்ட்ஸ்க்கும் வெறும் எப்படி கம்ப்ரெஸ் பண்ணுறோம், எப்படி டிகம்ப்ரெஸ் பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஸோ டிகம்ப்ரெஸ்க்கு -D ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஆனால் கம்ப்ரெஷனுக்கு நம்ம எந்த ஒரு ஆப்ஷனும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா ஜிசிப்போடைய டிஃபால்ட் ஆக்ஷன் வந்து கம்ப்ரெஷன் தான். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் 4.txt 954 MB இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து கம்ப்ரெஸ் பண்ணோம், அதுக்கு ஜிசிப் ஃபைல் 4.txt இப்படி கொடுத்தோன்னா கம்ப்ரெஸ் ஆகிடும். 954 MB வந்து ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபைல். ஸோ இதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இப்போ வந்து கம்ப்ரெஸ்ட் ஆன ஃபைல் வந்து 948 KB மட்டும் தான் இருக்குது, அதாவது கிட்டத்தட்ட 1 MB கூட இல்லை. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 954 MB, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 1 GB. இந்த 1 GB ஃபைலை வந்து லெஸ் தென் 1 MB கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு இந்த ஜிசிப் ப்ரோக்ராம். ஸோ ஜிசிப் ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணியிருக்குன்னு இங்கே பார்க்கலாம். இங்கே வந்து ஃபைல் 4.txt அப்படின்னு இருக்குது. இந்த ஃபைல் 4.txt-ஐ கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபைல் 4.txt.gz அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணியிருக்கு. நிறைய ஆல்கிரிதம்ஸ் இருக்குது கம்ப்ரெஷன் எப்படி பண்ணுறாங்கன்னு, அதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஜிசிப் என்ன பண்ணேன்னா ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டு கம்ப்ரெஸ் பண்ணி அதை வந்து ஃபைல் 4.txt அப்படின்னு ரீநேம் பண்ணிடும். லாஸ்ட்டில் .gz அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷனாக போட்டு விட்றோம். ஸோ ஒரு கம்ப்ரெஸ் பண்ண ஃபைலில் எப்படி அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸை பார்க்கணும், அதாவது நம்ம அன்கம்ப்ரெஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் நம்ம அதுக்குள்ளே என்ன தான் கண்டென்ட் இருக்குன்னு பார்க்கணுன்னா -L ஆப்ஷன் யூஸ் பண்ணோம். ஸோ ஃபைல் 4.txt.gz. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஃபைல் 4.txt இருக்குது அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோடைய அன்கம்ப்ரெஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 1 GB இருக்குது, கம்ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் 948 KB மட்டும் இருக்குது அப்படின்னு இந்த காலமில் காட்டுது. ரேஷியோ, அதாவது கம்ப்ரெஷன் ரேஷியோ எவ்வளோ கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு, ஸோ அந்த ரேஷியோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 99% கம்ப்ரெஷன் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து எப்படி கம்ப்ரெஸ் பண்ணணும், அப்புறமா கம்ப்ரெஸ் ஆன ஃபைல்லேருந்து எப்படி கண்டென்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ நான் வந்து அதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன், அதாவது கன்சிப். கன்சிப்போடைய டிஃபால்ட் ஆக்ஷன் வந்து டிகம்ப்ரெஸ். ஸோ அதனால தான் நான் கன்சிப் யூஸ் பண்ணுறேன். ஸோ கன்சிப்க்கு அந்த ஃபைல் .4.txt.gz இப்படி கொடுத்தேன்னா இது வந்து அன்கம்ப்ரெஸ் ஆகிடும். ஸோ இதையா ரெண்டு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு இப்போ கூட தெரியல, ஆனால் இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா கம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபைல் வந்து சைஸ் வந்து குறைஞ்சிடும். ஸோ அதே மாதிரி இந்த கமெண்டோடைய சைஸும் குறைவாக தான் இருக்குது.
அதே மாதிரி தான் டீகம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன ஃபைல் வந்து பெருசாகிடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த கமாண்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஸோ கம்ப்ரெஸ் ஆகிடுச்சு, சாரி டீகம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபைல் ஃபோல் டாட் டெக்ஸ்ட் டாட் ஜிசெட் இந்த ஃபைல் இருந்துச்சு. கன்சிப் அப்படிங்கிற கமாண்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஃபைலை எடுத்துகிட்டு ஃபுல்லாக டீகம்ப்ரெஸ் பண்ணி ஃபைல் ஃபோல் டாட் டிஎக்ஸ்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுச்சு. ஸோ அதே மாதிரி அதோடைய சைஸும் பார்த்திங்கன்னா 954 MB, இங்கே வந்து 948 KB இருக்குது. ஸோ இங்கே வந்து 954 MB. ஸோ இதனால் என்ன தெரியாதுன்னா ஃபைல் வந்து டீகம்ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனை வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஆப்ஷனு ஐஃபன் ஆர் ஆப்ஷனை ஏன் யூஸ் பண்ணுறோன்னா எனக்கு இந்த பர்டிகுலர் ஃபைல் மட்டும் கம்ப்ரெஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை, இந்த டைரக்ட்ரிக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைல்ஸும், அப்புறமா இதுக்குள்ளே இருக்கிற டைரக்ட்ரி, அதுக்குள்ளே எந்த ஃபைல்ஸாக இருந்தாலும் எல்லாமே எனக்கு கம்ப்ரெஸ் பண்ணணும். அதாவது ஒரு டைரக்ட்ரிக்குள்ளே என்னென்ன இருக்கோ எல்லாமே கம்ப்ரெஸ் பண்ணணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஐஃபன் ஆர் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஐஃபன் ஆர் ஜிசிபியோடைய டிஃபால்ட் ஆப்ரேஷன் வந்து கம்ப்ரெஷன். ஸோ நான் ஒரு சிங்கிள் டாட் அப்புறம் ஸ்லாஷ் கொடுக்குறேன். அதாவது இந்த கரண்ட் டைரக்ட்ரியிலேருந்து இதுக்குள்ளே என்ன இருந்தாலும் எல்லாமே கம்ப்ரெஸ் ஆகணும். ஸோ இப்படி கொடுத்தான்னா எல்லாமே இப்போது இந்த கரண்ட் டைரக்ட்ரிக்குள்ளே இருக்கிறது எல்லாமே இப்போது கம்ப்ரெஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து ட்ரீ கமெண்ட் கொடுத்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. டைரக்ட்ரி டூக்குள்ளே இருக்கிற ஃபைல் 4 கம்ப்ரெஸ் ஆகிடுச்சு, 1, 2, 3 கம்ப்ரெஸ் ஆகிடுச்சு, 4 கம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அப்டேட்டாக இருக்குது. ஸோ இந்த அவுட்புட்க்கு இந்த அவுட்புட்க்கு டிஃப்ரென்ஸ் என்னான்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதாவது நான் இந்த அவுட்புட் போடும்போது ஃபைல் ஃபோல் டாட் டிஎக்ஸ்டி வந்து கம்ப்ளீட்டாக கம்ப்ரெஸ் ஆகி கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதனால் அதோடைய அவுட்புட் வந்து இருக்குது. ஸோ ஒன்ஸ் இது கம்ப்ரெஸ் ஆகி முடித்த உடனே இந்த ஃபைலை வந்து டிலீட் பண்ணிடுது. அதாவது ஜிசி ப்ரோக்ராம் வந்து டிலீட் பண்ணிடும் ஒன்ஸ் கம்ப்ரெஸ் ஆகிடுச்சுன்னா. ஸோ அதனால தான் இங்கே வந்து அப்டேட் இருக்குது. ஸோ இப்படி தான் ஒரு அதாவது ரிகர்சிவாக கம்ப்ரெஸ் பண்ணோம். ஒரு டைரக்ட்ரிக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே ரிகர்சிவாக கம்ப்ரெஸ் பண்ணோம்னா ஐஃபன் ஆர் ஆப்ஷன் யூஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி ஒரு டைரக்ட்ரியிலேருந்து நம்ம ரிகர்சிவாக டீகம்ப்ரெஸ் பண்ணோம். ஸோ ஐஃபன் ஆர் ஆப்ஷன் சேம், ஆனால் கன்சிப். ஏன்னா கன்சிப்போடைய டிஃபால்ட் ஆப்ரேஷன் வந்து டீகம்ப்ரெஷன். அதே நீங்கள் ஜிசிப்லேயே பண்ணோன்னா ஐஃபன் ஆர் டி ஆப்ஷன் கொடுக்கணும், டி ஃபார் டீகம்ப்ரெஸ். ஏன்னா ஜிசிப்போடைய டிஃபால்ட் ஆப்ரேஷன் வந்து கம்ப்ரெஷன், ஆனால் நீங்கள் வந்து ஜிசிப்பை டீகம்ப்ரெஷனுக்கு யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆப்ஷன் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ ஐஃபன் டி இப்படி கொடுக்குறோம். ஸோ இப்போ எல்லாமே இப்போது டீகம்ப்ரெஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஒரு ஒரு ஃபைலை எடுத்துகிட்டு அதை டீகம்ப்ரெஸ் பண்ணி இந்த ஜிசெட் அப்படிங்கிற ஃபைலில் போயிட்டு ஃபைல் ஃபோல் டாட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபைல் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டீகம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் ரிகர்சிவாக நீங்கள் வந்து கம்ப்ரெஷன் அண்ட் டீகம்ப்ரெஷன் யூஸிங் ஜிசிப் அண்ட் கன்சிப் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பிசிப் அண்ட் பன்சிப். பிசிப்பும் பன்சிப்பும் அப்புறம் ஜிசிப்பும் கன்சிப்பும் சேம் தான். நான் சும்மா மென்ஷன் பண்ணோம் அப்படின்றதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் பிசிப்போடைய கமெண்ட் வந்து பிசிப் 2. ஸோ அதோட ஹெல்ப்பும் பார்த்திங்கன்னா சேம் லைக் ஜிசிப். ஸோ அதனால் நான் இதை ஸ்கிப் பண்ண போகிறேன். பிசிப்பும் பன்சிப்பும் சேம். நெக்ஸ்ட் வந்து ஆர்கைவல் ப்ரோக்ராம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கமெண்ட் வந்து தார். தார் வந்து ஒரு ஆர்கைவல் ப்ரோக்ராம். ஆர்கைவல்னா ஒரு 100 ஃபைல்ஸ் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. எல்லாமே ஒரே ஒரு ஃபைலில் ஜாம் பேக் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இது வந்து ஆர்கைவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கன்சிப்போடைய ட்ராபேக் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ரிகர்சிவாக ஒரு டைரக்டரியை வந்து கம்ப்ரெஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபைலையும் கம்ப்ரெஸ் பண்ணி அதே நேம்லேயே வச்சுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா ஃபைல் 1க்கு செப்பரேட்டாக அதுக்கு ஒரு கம்ப்ரெஸ்டு ஃபைல், இதுக்கு ஒரு கம்ப்ரெஸ் ஃபைல், இதுக்கு ஒன்று. ஸோ இந்த மாதிரி ஒரு 100 ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு எல்லாமே கம்ப்ரெஸ் பண்ணி அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு ஒரு கம்ப்ரெஸ்டு ஃபைல் நேம் ஒன்று க்ரியேட் பண்ணுது. அதாவது ஜிசி ப்ரோக்ராம் வந்து. ஸோ இதுதான் கன்சிப்போடைய ட்ராபேக்கு. ஸோ இத்த ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் டார் அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இத்த எடுத்துகிட்டு வந்த உடனே எல்லா ஃபைல்ஸும் ஒரே ஒரு ஃபைலுக்குள்ளே அடுக்கி வைக்கிற மாதிரி அந்த ப்ரோக்ராம் தான் டார்.
ஸோ டார்க்கு நிறைய ரொம்ப பெரிய மேனுவல் இருக்குது. எனக்குன்னு இதை பற்றி அவ்வளோ ஒன்றும் தெரியாது. அவ்வளோ ஒன்றும் தெரியாதுன்னா பேசிக்காக யூஸ் பண்ணுவோம், ஆனால் இதை வச்சு அட்வான்ஸ் லெவலில் யூஸ் பண்ணலாம். இதோட ஹெல்ப் கமெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரால் பண்ணியிருந்தால் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேன் பேஜஸ் எல்லாம் போய் பார்த்திங்கன்னா கேட்கவே வேணாம், அதிகமாக இருக்குது. ஸோ இந்த தாரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஆர்க்கைவை க்ரியேட் பண்ணுறது எப்படி, ஆர்க்கைவில் இருக்கிற கண்டென்ட்ஸை எப்படி லிஸ்ட் பண்ணணும், அப்புறம் ஆர்க்கைவில் இருக்கிற கண்டென்ட்ஸை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ டார் ஒரு ஆர்க்கைவை க்ரியேட் பண்ணோன்னா -c ஆப்ஷன் கொடுக்கணும். -c ஏன்னா க்ரியேட். அப்புறம் வி ஆப்ஷன் கொடுக்குறேன். வி ஆப்ஷன் எது கொடுக்குறேன்னா, இப்போ இந்த ஆர்க்கைவ் க்ரியேட் ஆகும்போது என்னென்ன ஃபைல் இப்போ ஆட் பண்ணாங்களோ, அதாவது இந்த ப்ரோக்ராம் வந்து எந்தெந்த ஃபைல் இப்போ ஆட் பண்ணியிருக்கு ஆர்க்கைவ்க்கு, அதாவது வர்போஸ் இன்ஃபர்மேஷன் ரியல் டைமில் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் வி ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்புறம் எஃப் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த எஃப் ஆப்ரேஷன் எஃப் ஆப்ஷன் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஆர்க்கைவ் .tar இந்த ஃபைல் நேமில் தான் எல்லாமே கம்ப்ரஸ் பண்ணி வைக்கணும்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். கன்சிப்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் நேமை எடுத்துகிட்டு எக்ஸ்டென்ஷன் வந்து கன்சிப் வந்து ஆட் பண்ணிக்குது. ஆனால் டாரில் வந்து அப்படி இல்லை, ஃபைல் நேம் வந்து நம்மளே கொடுக்கணும், கண்டிப்பாக எக்ஸ்டென்ஷன் வந்து .tar தான் இருக்கணும், இல்லைன்னா எரர் வரும். ஸோ ஆர்கைவ் .tar எனக்கு வந்து இந்த ஃபைல் 3.txt வந்து கம்ப்ரஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து ஃபைல் 3.tar அப்படிங்கிற ஃபைலில் வந்து ஆர்கைவில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ஃபைல் 3.txt வந்து ஆர்கைவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து lshfnlah இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் 3.txt அப்படியே தான் இருக்குது, ஆனால் ஃபைல் 3.tar ஒரு புது ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு, அதாவது ஒரு ஆர்கைவ். முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இந்த சைஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா 9.6 MB தான் இருக்குது, ஆர்கைவ் ஆன பிறகும் 9.6 MB தான் இருக்குது. ஸோ டார் ப்ரோக்ராம் வச்சு உங்களால் எந்த ஒரு கம்ப்ரெஷனும் அவ்வளோவாக பண்ண முடியாது. இது வந்து ஒரு கம்ப்ரெஷன் அல்கரிதம் கிடையாது, இட் இஸ் ஜஸ்ட் அன் ஆர்கைவல் ப்ரோக்ராம். உங்களுக்கு கம்ப்ரெஸ் பண்ணோன்னா நீங்கள் வந்து கன்சிப் பன்சிப் யூஸ் பண்ணோம். ஸோ இதோடைய மெயின் இம்பார்ட்டன்ஸ் பற்றி இப்போ வந்து பேசலாம். நான் வந்து ஃபைல் 3.tar ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி நான் இப்போது ஃபைல்ஸ் .tar அப்படின்னு ஒரு ஆர்க்கைவை க்ரியேட் பண்ண போகிறேன். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற எல்லா டைரக்டரி கண்டென்ட்ஸும் இந்த ஃபைல்ஸ் .tar-ல வந்து இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு வர்போஸை காட்டுது, ஏன்னா நான் வந்து -v ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரியல் டைமில் காட்டுது என்னென்ன ஃபைல் ஆட் பண்ணியிருக்கோன்னு. ஃபைல் 3 ஆட் பண்ணியிருக்கு, ஃபைல் 1 ஆட் பண்ணியிருக்கு, ஃபைல் 2.txt ஆட் இருக்குது, அப்புறம் டைரக்ட்ரி 2க்குள்ளே இருக்கிற ஃபைல் 4, அப்புறம் ஃபைல் 4.txt. ஸோ இப்போ வந்து நம்ம lshfnlah இப்படி பார்த்தோம்னா ஃபைல்ஸ் .tar ஒரு சிங்கிள் ஃபைலாக இருக்குது. இதோடைய ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா 1.1 GB. இது எதுக்குன்னா 954 MB இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே ஒரு 9.6 MB இருக்குது, இங்கே ஒரு MB இருக்குது, அப்புறம் டைரக்ட்ரி 2க்குள்ளே ஒரு 90 MB இருக்குது. ஸோ அதனால் 1.1 GB இருக்குது. ஸோ இதனால் என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒரு ஃபைலையும் கம்ப்ரெஸ் பண்ணல, நம்ம ஜஸ்ட் இத்தை எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஆர்கைவுக்குள்ளே அடுக்கி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் இங்கே தான் ஒரு பிரச்சனை இருக்குது, இங்கே வந்து ஃபைல் சைஸ் வந்து 1.1 GB இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே யோசிக்கலாம், என்னடா இது கம்ப்ரெஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு. கண்டிப்பாக கம்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஜிசிப் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து ஜிசிப் ஃபைல்ஸ் .tar. ஸோ இதை நான் கொடுத்த உடனே இந்த ஃபைல்ஸ் .tar 1.1 GB இருக்கிற ஃபைலை வந்து ஃபுல்லாக கம்ப்ரெஸ் பண்ண போகுது. ஸோ இப்போ ஃபைல் உடைய சைஸ் பார்த்தோன்னா ஜஸ்ட் 1.1 MB, ஆல்மோஸ்ட் 100% கிட்ட கம்மியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் .tar.gz அப்படின்னு இருக்குது. ஸோ நான் இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இப்போ நான் டெலிட் பண்ண போகிறேன். டைர் டூ இருக்கிற ஃபைலு, அப்புறம் ஃபைல் 1.txt, ஃபைல் 2.txt, ஃபைல் 3.txt, ஃபைல் 4.txt. ஸோ இதெல்லாமே டெலிட் பண்ணிட்டேன். இப்போ நம்மக்கிட்ட ஜஸ்ட் rmdir டைர் 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட வெறும் இந்த ஆர்கைவ்
அதாவது கம்ப்ரெஸ்டு ஆர்கைவ் என்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னா நான் வந்து ஃபஸ்ட்டு கன்சிப் யூஸ் பண்ணணும். ஸோ கன்சிப் ஃபைல்ஸ் டாட் ஆர் டாட் ஜிசெட், இதோட டிஃபால்ட் ஆப்ரேஷன் டீகம்ப்ரெஸ். ஸோ இது வந்து டீகம்ப்ரெஸ்ஸாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இது டீகம்ப்ரெஸ் ஆன உடனே ஃபைல்ஸ் டாட் ஆர் எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். ஸோ இத்தை நம்ம ரீகவர் பண்ணோன்னா டார் ஃபைலில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். LSFNLH இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் டாட் டார் இருக்குது. ஸோ இத்தை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா டார் ஐஃபன் எக்ஸ் எக்ஸ் ஆனால் எக்ஸ்ட்ராக்ட். அதே மாதிரி வி வி வந்து நான் வர்போஸாக பார்க்கணும் என்னென்ன ஃபைல் இப்போது கரண்ட்டாக எக்ஸ்ட்ராக்ட் என்ன இருக்குது. ஸோ அதுக்கு வந்து வி. அதே மாதிரி ஃபைல், அதாவது எந்த ஃபைல் வந்து டார் ஃபைல் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு ஃபைல்ஸ் டாட்டார். ஸோ இந்த ஃபைல்ஸ் டாட்டார்லேருந்து நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், நான் வர்போஸாக பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் XVF. ஸோ இது கொடுத்த உடனே நம்ம வர்போஸாக பார்த்துட்டோம், அதாவது 312 வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு, 54 எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு, 54 வந்து இப்போது கரண்ட்லி எக்ஸ்ட்ராக்ட் ஆகினா இருக்கு, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது, டைரக்டும் இருக்குது, ஃபைல் 1234 இருக்குது. ஆனால் ஃபைல்ஸ் டாட்டார் அப்படியே தான் இருக்குது. இத்தனை நீங்கள் வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆரம் ஃபைல்ஸ் டாட்டார். இல்லை செகண்ட் நிலையேஜ். ஸோ இப்போ நான் வந்து உங்ககிட்ட டாரை வச்சு ஆர்கைவ் க்ரியேட் பண்ணோம், இத்தனை நம்ம வந்து கன்சிப்பை வச்சு கம்ப்ரெஸ் பண்ணோம். ஸோ எப்போவுமே ரெண்டு கமாண்ட் சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணோம். இந்த காரணத்துக்காக ஒரு புது ஆப்ஷன் வந்து இருக்குது, டார் ஹைஃபன் CZF. ஸோ இந்த ஆப்ரேஷன் என்ன பண்ணேன்னா க்ரியேட் பண்ணோம் ஃபைலை வந்து ஃபைல்ஸ் டாட் டார் டாட் ஜிசெட். இந்த டைரக்டரிக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் ஃபைல்ஸ் டாட் டார் டாட் ஜிசெட்டில் க்ரியேட் டார் ப்ளஸ் கன்சிப் ஃபைல், அதாவது ஒரே ஆப்ரேஷனில் கம்ப்ரெஸும் பண்ணணும் ஆர்கைவும் பண்ணணும். ஸோ இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா இந்த எல்லா ஃபைல்ஸையும் ஆர்கைவுக்கு போட்டுக்கோம், அதாவது ஃபைல்ஸ் டாட் டார். ஒன்ஸ் ஃபைல்ஸ் டாட் டார்க்கு போட்ட உடனே சைமல்டேனியஸாக கன்சிப் இன்வோக் ஆகி எல்லாத்தையும் கம்ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ இப்போ வந்து நான் ரன் பண்ணிட்டேன். ஸோ CZF ஆப்ரேஷன் வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம், அதாவது டாரும் கன்சிப்பும் செப்பரேட் செப்பரேட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு பதில் ஒரே கமாண்டில் ரன் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் டாட் டார் டாட் ஜிசெட். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபஸ்ட்டு டார் வச்சு ஒரு ஆர்கைவை க்ரியேட் பண்ணுவோம், அப்புறம் மறுபடியும் அதை கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஜிசிபி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட் டார் CZF ஃபைல்ஸ் ஜிசெட். ஸோ இப்போ நான் வந்து நான் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், ஒன்றும் இல்லை XZF. சப்போஸ் அதோடைய எக்ஸ்டென்ஷன் வந்து ஜிசெட் இல்லைன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருப்பீங்க, XF மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை XVF யூஸ் பண்ணிங்க வர்போஸை பார்க்குறதுக்கு. ஆனால் இது வந்து டார் ப்ளஸ் ஜிசெட் ஃபைல், ஸோ அதுக்கு வந்து XZF ஃபைல்ஸ் டாட் டார் டாட் ஜிசெட். ஸோ இப்போ வந்து இது எக்ஸ்ட்ராக்டாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே சைஸும் பார்த்திங்கன்னா 1.1 MB இருக்குது, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி செப்பரேட்டாக டாரையும் ஜிசிப்பும் யூஸ் பண்ணி எப்படி 1.1 MB கொண்டு வந்தோமோ அதே இப்போது டார் ப்ரோக்ராமாலேயே முடியுது. ஏன்னா கன்சிப் வந்து ஒரு ஆப்ரேஷனாக டாருக்கு வந்து கொடுக்க போகிறோம் யூஸிங் ZED ஆப்ஷன். ஸோ LSFNLH பார்த்திங்கன்னா எல்லாமே கம்ப்ரெஸும் அடித்து டீகம்ப்ரெஸும் அடித்து. ஸோ இப்படி தான், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ டிலீட் பண்ண போகிறேன், அப்பயே நான் டெலீட் பண்ணல. ஸோ டைரக்ட் டு ஃபைல், ஃபைல் 1.txt, ஃபைல் 2.txt, ஃபைல் 3.txt, ஃபைல் 4.txt, RMDR. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபைல்ஸ் டாட் டார் டாட் ஜிசெட் மட்டும் தான் இருக்குது. ஸோ நான் வந்து டார் XZF ஆப்ரேஷன் கொடுக்குறேன், ஃபைல்ஸ் டாட் டார் டாட் ஜிசெட். ஸோ இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு டீகம்ப்ரெஸ் ஆகும், டீகம்ப்ரெஸ் ஆன உடனே ஃபைல்ஸ் டாட் டார் ஒரு ஃபைல் வந்து இருக்கும், இந்த ஃபைல்ஸ் டாட் டார்லேருந்து டார் ப்ரோக்ராம் வந்து அதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ எப்போவுமே ஒரு யூனிக்ஸ் ஃபைல், அதாவது ஒரு லினக்ஸ் ஃபைலை வந்து இன்டர்நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணால் இந்த ஆப்ஷனில் தான் இருக்கும், அதாவது .tar.gz ஆப்ஷனில் தான் இருக்கும், அதாவது எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எப்படி டீகம்ப்ரஸ் பண்ணோன்னு தெரிஞ்சிடுச்சு. அதாவது .tar.exe.f அப்படிங்கிற ஆப்ஷனை வச்சு தான் நீங்கள் வந்து டீகம்ப்ரஸ் பண்ண முடியுது. ஸோ டார் ப்ரோக்ராமை பார்த்தாச்சு, இப்போ வந்து நம்ம ஜிப் அப்படிங்கிற ப்ரோக்ராமை பார்க்க போகிறோம். ஜிப் ஃபைல் எதனால் லினக்ஸில் வந்துச்சுன்னா, விண்டோஸில் வந்து ஜிப் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதை வந்து ஒரு காம்பட்டிபிளாக இருக்கணுன்றதுக்காக தான் ஜிப் ப்ரோக்ராமை வந்து லினக்ஸில் வந்துச்சு. ஸோ ஜிப்போடைய ஆப்ரேஷன்ஸும் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு கன்ஜிப் மாதிரி தான், கம்மி ஆப்ரேஷன்ஸ் இருக்குது ஆனால் ரொம்ப ஃபீசிபிளாகவே இருக்குது. ஸோ ஒரு ஆர்கைவை க்ரியேட் பண்ணோன்னா, அதாவது ஜிப் ஆர்கைவை க்ரியேட் பண்ணோன்னா, ஜிப் கன்ஜிப்பில் எப்படி ஜிஜிப் வந்து டிஃபால்ட் கம்ப்ரஸ், அதே மாதிரி ஜிப்பில் வந்து டிஃபால்ட் வந்து ஜிப் வந்து கம்ப்ரெஷன், அதே மாதிரி அன்ஜிப்போடைய டிஃபால்ட் வந்து டிகம்ப்ரெஷன். ஸோ ஜிப், இந்த ஜிப்புக்கு நீங்கள் வந்து ஒரு ஜிப் ஆர்கைவ் க்ரியேட் பண்ணோன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் .zip அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணோம். நான் வந்து ஃபைல் .4.txt வந்து ஜிப் ஃபைலுக்கு போட வரேன். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா இது வந்து ஆடிங் ஃபைல் .4.txt அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஆர்கைவுக்கு ஃபைல் .4.txt வந்து ஆடாகினா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 100% கம்ப்ரெஷன் இருக்குது. ஸோ LSFNLH இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் .zip வந்து 948 KB இருக்குது. ஆல்மோஸ்ட் கன்ஸிப் என்ன பந்தோ அதே தான் ஜிப்பும் பந்து. கம்ப்ரெஷன் ரேட் கொஞ்சம் மேபி அல்காரிதம்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஆனால் ஆல்மோஸ்ட் சைஸில் வந்து கம்பேரிஷன்ஸ் அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இத்தனை அன்ஜிப் பண்ணோன்னா அன்ஜிப் ஃபைல் .zip. ஸோ எப்படி கொடுத்துனா அன்ஜிப் ஆகிடும். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் .4.txt ஆல்ரெடி இருக்கீங்க, அதாவது டிலீட் ஆகலை, ஆனால் கன்ஜிப் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபைல் .4.txt டிலீட் ஆகிட்டு லாஸ்ட்டில் gz எக்ஸ்டென்ஷன் போடும். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸு. ஸோ இதை நான் ரீப்ளேஸ் பண்ணோன்னா sn கொடுப்பேன், sn கொடுத்தா இந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும், அதாவது இந்த ஆர்கைவில் வந்து இதை வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஸோ இப்படி தான் ஒரு ஜிப் ப்ரோக்ராம் வச்சு நம்ம வந்து நிறைய ஃபைல்ஸை வந்து ஒரு ஜிப் ஆர்கைவுக்கு போடுறோம். ஸோ அதே மாதிரி அன்ஜிப் வந்து ஒரு ஆர்கைவில் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ கமெண்ட்ஸ் தெரிஞ்சிருந்தால் போதும் ஒரு கம்ப்ரெஷன் ஒரு டீகம்ப்ரெஷன் எப்படி பண்ணோம்னு. ஓகே கைஸ், என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.